ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போடலை. இன்ஸ்டெட் வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து வியூவர்ஸ், நீங்கள் இதை பார்க்கும் பொழுது ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. என்ன இன்றைக்கி நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒன் டைமில் வந்து நம்ம புக்ஸ்லலாம் வந்து நம்ம படிச்சுடுப்போம், மெனி லாங் லாங் இயர்ஸ் அகோ வந்து காலரா வந்து பயங்கர பீக்கில் இருந்து நிறையா டெத்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருப்போம். ஸோ அந்த காலரா இப்போ என்ன ஆச்சு, அந்த காலரா எப்படி இப்போ இல்லாமல் டோட்டலாக இராடிகேட் பண்ண முடிஞ்சுது நம்மளால், அது ஒரு க்வெஸ்சன். அதே மாதிரி சிக்கன் குனியா, ஸ்வைன் ஃப்ளூ, டெங்கி ஃபீவர் இந்த மாதிரி நிறையா வந்து இருந்தது, ஒரு டைமில் வந்து பயங்கர பீக்கில் இருந்தது இல்லைங்களா. பட் இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சு. ஸோ அப்போது எக்ஸ்டர்னலாக வந்து யாராவது இந்த வைரஸை வந்து ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை இதுக்கு ஒரு இந்த டைப் ஆஃப் டிசீஸ்க்கு வந்து நேமிங் கொடுக்குறாங்களா, அது அந்த சீசனுக்கு மட்டும்தான் வருதா, அந்த சீசன் போயிடுச்சுன்னா இதுவும் வைரஸும் போயிடுதா. ஸோ இது மாதிரி நிறையா வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. இப்போ சப்போஸ் இது சீசனல் ஃபீவர் அப்படின்னு நம்ம டிசிஷனுக்கு வந்தோம்னா, அப்போ சீசனுக்கு சீசன் வந்து சீசன் எனிவேஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா. ஒரு இயரில் வந்து அந்த சீசனுக்கு சீசன் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வரணும். இந்த இயர் இந்த டிசீஸ் வந்தால் நெக்ஸ்ட் இயர் இந்த டிசீஸ் வரணும், அந்த மாதிரி இல்லையே. அது எல்லாமே டோட்டலாக இராடிகேட் ஆகிடுச்சு. ஸோ நான் எதுக்கு இது க்வெஸ்சன் கேட்குறேன்னா, இந்த கொரோனாவும் அந்த மாதிரி வந்து கொரோனா ஃப்ரீ இந்தியா அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டா, இது டோட்டலாக ஒன் ஃபைன் மார்னிங் வந்து எப்படி காலராகவே இல்லை, யாருக்குமே காலராங்கிறத வந்து இப்போ இல்லை, அந்த மாதிரி வந்து இந்த கொரோனாவும் இல்லைங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு வருமா அப்படிங்கிறது தான் நான் வந்து நோ லைக் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் ரிப்பீட்டட்லி. எனக்கு நானே க்வெஷ்சன்ஸ் கேட்டேன், அது பண்ண முடியுதுன்ற போது எல்லாமே வைரஸ் தான் இல்லையா, எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன் தான், நேம் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஸோ அது எப்படி என்ன மாதிரி நம்ம வந்து அதை சரி பண்ணுறது, எப்படி அதை டோட்டலாக வந்து நல்லிஃபை பண்ணி நம்ம பழைய லைஃப் ஸ்டைலை எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போது மைண்டு வந்து பக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ லாக்டவுன், எங்கேயும் போகவும் முடியாது இல்லையா. ஸோ எனக்கு இது தோணுச்சு. ஸோ வியூவர்ஸ், இதை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, ஏதாவது ஆன்சர் இருக்குன்னா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இது வந்து இட் இஸ் அ க்வெஸ்சன் மாதிரி தான், க்வெஸ்சன் செஷன் மாதிரி தான், ஏன்னா எனக்கும் டோட்டலாக ஐடியா இல்லை. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இப்போ காணாமல் போச்சு அப்படின்னா, ஒன் ஃபைன் மார்னிங் இந்த கொரோனாவும் காணாமல் போயிடும் இல்லையா. நம்ம இதே மாதிரி மேபி டவுன் த லைன் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கொரோனான்னு ஒன்று வந்தது, அப்போ நம்மளாம் அப்படி அஃபெக்ட் ஆனோங்கிறது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கூட நம்ம பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது தெரிஞ்சதுன்னா போடுங்க. இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே க்வெஸ்சனை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், ஏதாவது ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, சி யூ, பை.